like a Hellcat. என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. இப்போ வந்து கொரோனா டைமாக இருக்குது. இந்த கொரோனா டைமில் நான் வீட்டில் சேஃபாக இருக்கேன், நீங்கள் வீட்டில் சேஃபாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதனுடைய ஃபஸ்ட்டு வீடியோங்கிறனால ஃபஸ்ட்டு வீடியோ இஸ் த பெஸ்ட் வீடியோ. இது பெஸ்ட்டாக இருக்க வேண்டியது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உங்களால் வந்தது தான் நான், ஏன்னா இன்றைக்கி உங்களால் தான் இந்த பாதிப்பு இந்த உலகத்துலேயே பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபோர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபோர்ட்னா ஒரு கோட்டையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு கோட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபோர்ட்னா இந்த ஃபோர்ட்டை தான் சொல்லலாம். இந்த ஃபோர்ட் மட்டும் இங்கே ஃபேமஸ் இல்லை, இங்கே ஃபிஷ்ஷும் ஃபேமஸ். எதுக்கு ஃபிஷ்ஷை பற்றி சொல்கிறான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஃபோர்ட் இருக்கிற இடம் ஒரு கடலோர பகுதி, அதாவது ஒரு பீச் சைடில் தான் இந்த ஃபோர்ட் இருக்குது. இந்த ஃபோர்ட் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி தான் இங்கே ஃபிஷ்ஷும் ஃபேமஸு. இதை ஃபிஷ் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே பாதி பேருக்கு இது ஃபிஷ்ஷிங், மீன் பிடிக்கிற தொழில் தான் இருக்குது. இப்போ ஃபோர்ட்டை பற்றி பார்க்கலாம். வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபோர்ட்டாக இருக்கிற இந்த ஃபோர்ட் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் தரங்கம்பாடி வில்லேஜில் இருக்குது. இந்த ஃபோர்ட் 17th century 1620 அப்படின்னா 1620 கட்டினது, அப்படின்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. இன்னும் ரொம்பவும் பழமை வாய்ந்த கோட்டை, இன்னும் அது அப்படி தான் இருக்குது. இந்த கோட்டையை கட்டினவர் வந்து ஒரு டேனிஷ் இளவரசர். இது எதுக்காகனா மெயின் ட்ரேடிங் பிஸ்னஸ், ட்ரேடிங்னா வணிகம், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னா ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி, இந்த மெயின் பிஸ்னஸாக நடந்தது. இல்லைங்க, இன்னொரு பிஸ்னஸும் நடந்தது, அது என்னென்னா காட்டன் டெக்ஸ்டைல். இந்த கோட்டையை கட்டின பிளேஸ் வந்து தஞ்சாவூரில் உள்ள ரகுநாத நாயக் அப்படிங்கிற ஒரு கிங், ஒரு அரசரோட பிளேஸ் இது. அவரும் டேனிஷோட ஒரு பார்ட்னராக இருந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஒரு பங்களிப்பு முக்கியமான ஒரு ஆளாக இருந்தார். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிலேருந்து 1845 இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு அவங்களும் வந்து அவங்களும் இங்கே பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க அதை ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. 1846 அவங்க ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து 1848 வரைக்கும் அவங்க ரூல் பண்ணியிருந்தாங்க. 1947 சுதந்திரம் கிடச்சது. அப்போ அதுக்கப்புறம் அது 1948 வரைக்கும் அவங்க ரூல் பண்ணதுனால அதுக்கப்புறம் அவங்க இங்கேருந்து போயிட்டாங்க. 1978 இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆகிட்டு இப்போ இந்த ஃபோர்ட்டு வந்து ஒரு மோஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது, கவர்மெண்ட் கையில் போணுச்சு. அதுக்கப்புறம் 2004 ஒரு சுனாமி வந்தது. அப்போ அவங்க வந்து சில சேதாரம் ஆகிட்டு அதுக்காக கவர்மெண்ட் வந்து 7 crores அதை கொடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சொன்னாங்க. 2006 ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இப்போ அதுக்கப்புறம் மோஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸாக இப்போ அந்த பிளேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே பிரிட்டிஷ் இளவரசர் அங்கே ஒரு சர்ச்சு ஒன்று கட்டினார் 1718. அதுக்கு சர்ச்சுக்கும் ஒரு 100 மீட்டருக்கு அப்புறம் ஒரு டெம்பிளும் ஒன்று கட்டியிருக்காங்க, அது 1306. அப்படின்னா பார்த்துங்க, இந்த டேனிஷ் கோட்டை கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு டெம்பிள் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் அங்கே டேனிஷ் கோட்டை கட்டியிருக்காங்க. இந்த டேனிஷ் கோட்டை கட்டினது அப்புறம் தான் இந்த சர்ச்சு ஒன்று கட்டியிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொன்ன அந்த கோட்டையை இப்போ நம்ம போய் பார்க்கலாம். அந்த கோட்டை உள்ள இப்போ அந்த டூரிஸ்ட் பிளேஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ல இருக்கிற அந்த இமேஜ் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். அந்த கோட்டைக்குள்ளே போகிற ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனே இந்த இது தான். அது வந்து 1772 கட்டியிருக்காங்க. அதை தாண்டி உள்ளார போனோம்னா இதுதான் டேனிஷ் அவரோட சிலையை இங்கே வச்சுருப்பாங்க. ஃப்ரெண்ட்லேயே அவரோட சிலையை இங்கே வச்சுருப்பாங்க 1706 2006 வரைக்கும். இவரோட சிலையை தாண்டி போனோம்னா அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சு ஒன்று வரும். இதுதான் 1718 கட்டின பிரிட்டிஷ் இளவரசர் கட்டின அந்த சர்ச்சு. நான் சொன்ன அந்த பழமை வாய்ந்த கோயில் இதான் ஃப்ரெண்ட்ஸ். 1306 கட்டின அந்த கோயில் இந்த கோயில் தான். அதுக்கப்புறம் அந்த கோட்டை இதுதான், இந்த கோட்டை தான். ஏன்னா கடலோர பகுதி, நல்லா பார்த்துங்க, இந்த கோட்டை தான் அது. இந்த இமேஜ் வந்து அந்த கோட்டையோட இது டாக்குமெண்ட். இந்த இமேஜ் வந்து அங்கே சிறை, இப்போ சாதாரணமாக அங்கே ஜெயிலுன்னு சொல்லுவாங்களே, இப்போ அங்கே கட்டின அந்த சிறை இந்த இதுதான். இது அந்த கோட்டைக்கு சைடில் இருக்கிற பீரகி குண்டு. ஏன்னா ஏதாச்சும் போர் கீர் வந்ததுன்னா இதுலேருந்து தாக்கிறதுக்காக இந்த பீரகி குண்டு அங்கே இருக்குது. இந்த பொருள்லாம் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், இது ஃப்ளாஸ்க்கு, இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள். இது என்னென்னு நீங்கள் பார்க்கலாம். இது ரொம்பவும் பழமை வாய்ந்த பூட்டு. அப்படியே பார்த்துங்க அந்த காலத்தில் எப்படிலாம் பூட்டு செஞ்சுருக்காங்கன்னு. இதுதான் அங்கே வாழ்ந்த இளவரசர் எல்லா ராஜாவோட ஃபோட்டோஸ்.
இது அங்கே உள்ள கப்பல், அந்த கப்பலோட மாடல். நாமெல்லாம் இது பேப்பரில் தான் இது பிளான்லாம் போடுவோம், அவங்க அப்போயே மரத்தால் செஞ்சு அதை பிளானாக போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து தாழி, அவங்க இறந்து போனவங்கள இந்த இது உள்ள வச்சு தான் அடைப்பாங்க. தாழி உள்ள அவங்கள மட்டும் வைக்க மாட்டாங்க, அவங்க சாப்பிட வேண்டிய உணவு எல்லாத்தையும் வச்சு தான் இந்த தாழி உள்ள வச்சு புதைப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.